நம்பியூர் அருகே உள்ள தெற்குபதி செல்வ விநாயகர் மகாசக்தி மாரியம்மன் கும்பாபிஷேக விழா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அடுத்த தெற்குபதி திருக்கோயிலில் செல்வ விநாயகர் கோவில் மற்றும் மகாசக்தி மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கோயில் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான திருக்கோயிலாகும் தெற்குபதி செல்வ விநாயகர் மகாசக்தி மாரியம்மன் திருக்கோயிலில் பன்னிரண்டு ஆண்டுகள் நிறைவுற்று இரண்டாவது முறையாக குடமுழுக்கு நன்னீராட்டு விழா விமரிசையாக நடைபெற்றது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கொடிவேரி பவானி ஆற்றில் புண்ணிய தீர்த்தம் குடங்கள் சுமார் இரநூறுக்கு மேற்பட்டவர்கள் எடுத்து கோயிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து முதல் கால பூஜைகள் நடைபெற்று திருவிளக்கு வழிபாடு விநாயகர் வழிபாடு இரண்டாம் கால பூஜைகள் நவசக்தி அர்ச்சனை தீபாரதனை மூன்றாம் கால பூஜைகள் மூலமந்திரம் மந்திரம் ஹோமம் திரவியாகுதி பிரசாதம் தீபாரதனை நடைபெற்றது நேற்று இரவு கருவறையில் எந்திர ஸ்தாபனம் அஷ்டபந்தனம் மஞ்சள் சாட்டத்தல் நிகழ்ச்சியுடன் நான்காம் கால பூஜைகள் மங்கள இசை நாடி சந்தானம் மற்றும் தீபாரதனை நிகழ்ச்சியுடன் தொடங்கி நேற்று காலை கோபுர விமான கலசங்களுடன் மகா கும்பாபிஷேகம் செல்வ விநாயகர் மகா மாரியம்மன் கோவில் சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அபிஷேகம் அலங்கார தீபாரதனை நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் நம்பியூர் மற்றும் எலத்தூர் சுற்றுவட்டார வட்டார பகுதிகளிலிருந்து சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை சிறப்பித்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் செந்தில்குமார் ஈரோட்டிலிருந்து தெரிவித்துள்ளார்